கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், நவம்பர் 27. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயாதீனத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலர் 20:28. ஒவ்வொரு மூப்பரும் தங்கள் மந்தை குறித்து விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் மிக முக்கியமாகவும் அதிகமாகவும் நேசிக்கப்படுபவர்களுக்கு மிக அதிகமாக சோதனை உண்டாகும். எனவே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. அதைப் போலவே சுயநலமற்று இருதயத்தில் தூய்மையாக இருக்கின்ற மூப்பர்களுக்கு அவர்கள் எல்லா மனித குலத்திற்கும் அன்பையும் நல்லெண்ணத்தையும் கொண்டிருப்பதோடு ஆவியின் கனிகளாகிய அருங்குணங்களால் நிரம்பியிருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் மந்தை குறித்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மந்தை முழுவதும் கத்துடையது. கத்தர் உங்களை பொறுப்பாக வைத்ததினால் அந்த பொறுப்பை நிறைவேற்றியாக வேண்டும். அவர்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் கண்காணிக்க வேண்டும். ஏனெனில் பிரதான மீட்பிற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் அன்பின் அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியை விருத்தி செய்யத்தக்கதாக கவனம் செலுத்த வேண்டும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அவர்கள் பங்கு அடையத்தக்கதாக நடத்த வேண்டும். தீங்கு நாளில் ஏற்படும் துயரங்களால் துவண்டு விடாமல் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நிற்கத்தக்கதாகவும் அவருடைய சரீரத்தின் அங்கமாகவும் உடன்பலி செலுத்துகளாகவும் உடன் சுதந்திரராகவும் அவர்கள் ஆகும்படி நடத்த வேண்டும் என்பதே. ஆமென்.